நீங்கள் ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தறிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கொரோனாவோட கோர தாண்டவம் இன்னுமே குறையில அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய சினிமா திரையுலக பிரபலங்களும் இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஆக்டர் சூர்யா அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது கொரோனா தொற்றுல இருந்து மறுபடியும் சூர்யா வெற்றிகரமா தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து கில்லி படத்துல விஜய்க்கு அப்பாவா நடிச்ச ஆஷிஷ் அவர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது ரீசெண்டா கூட மாதவன் அவர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவரே தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு எனக்கு இப்ப கொரோனா தொற்று இருக்கு நான் சிகிச்சை எடுத்து வரேன் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து கைதி மாநகரம் மாஸ்டர்னு வெற்றிகரமான பல படங்களை இயக்குன லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இந்த விஷயத்தை கேட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுச்சுவேஷன்ல அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறது ரொம்பவே வருத்தம் அளிக்குது அவரு பூரண உடல்நல குணத்தோட திரும்பி வரணும் அப்படின்னு நாமளும் இறைவனை பிரார்த்திக்கலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்களே தனக்கு கொரோனா தொற்று இருக்கு அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு எனக்கு இப்போ கொரோனா தொற்று இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன் நான் என்ன நல்லா பாத்துப்பேன் கண்டிப்பா ஆரோக்கியமான உடல்நலத்தோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிருக்காரு இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு திரையுலக பிரபலத்தோட உடல்நிலையும் இப்போ சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆக்ட்ரஸ் ரோஜா அவர்களுக்கு ரீசன்டா ஆபரேஷன் நடந்தது இல்லையா அதை பத்தி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ரோஜா பூஜா அவர்களுக்கு ரொம்ப காலமாவே உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கு கொரோனா சுச்சுவேஷன்னால இந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனுக்கு போனதுனால ரீசெண்டாக தான் அவங்களுக்கு ரெண்டு மேஜரான ஆப்ரேஷன் நடந்திருக்கு அந்த ரெண்டு மேஜரான இருந்தும் அவங்க சக்ஸஸிவாக உயிர் பொழைச்சி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க ஆனா டாக்டர்ஸ் இப்போ யாரையுமே உள்ள அலோ பண்றது இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையே உள்ள அலோ பண்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மருத்துவர்கள் யாரையுமே உள்ள அலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் ரோஜா அவர்கள் பூரண உடல்நல குணத்தோட திரும்பி வரணும் அப்படின்னு நாமளும் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மறுபடியும் ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையோட திரும்பி வரணும் அப்படின்னு நாமளும் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு நீங்க இந்த சுச்சுவேஷன்ல என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு எடுத்த ஷாட் அதாவது படம் எடுக்கிற அந்த ப்ரெஷரையும் மறக்க வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த ஷாட்னா அது இந்த ஷாட் சார் அது ஐ திங்க் மேபி ரெண்டு ரெண்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நிறைய எடுத்திருப்போம் பட்